नियतिकृतनियमरहितां क्लादैकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति. स्वतसम्भवीनुडय नाल भेदङ्गळ पातों वस्तुना वस्तु வஸ்துனா அலங்காரஹ அலங்காரேன வஸ்து அலங்காரேன அலங்காரஹ அந்த நாலு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். இப்ப அடுத்தது வந்து கவி பிரௌடோக்திய சொல்ல போறார், விச் இஸ் கவியினுடைய ஒரு பிரதிபா விசேஷத்தினால அவர் சொல்லக்கூடிய ஒரு இமேஜினேஷன்ல ஓ என்ன நமக்கு வந்து வஸ்துனா வஸ்து அதே வஸ்துனா அலங்காரஹ அலங்காரேன அலங்கார அலங்காரேன வஸ்து நாலு ஸ்லோகம். அடுத்த நாலு வந்து கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தின்னு வரப்போறது. இப்ப இதுல வந்து கவி பிரௌடோக்தியில ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, வஸ்துனா வஸ்து கைலாசஸ்ய பிரதம சிகரே வேணு சமூர்ச்சனாபிஹி ஸ்ருத்வா கீர்த்திம் விபுத ரமணி கீயமானாம் யதீயாம் ஸ்ரஸ்தாபாங்காஹ சரசிச சரச பிசினி காண்ட சஞ்சாத சங்காஹ திங்மாதங்காஹ ஸ்ரவண புலினே ஹஸ்தம் ஆவர்த்தயந்தி. ஒரு ராஜாவை பத்தி புகழறாரு இங்க ஒரு கவி. அந்த கவியினுடைய ஒரு புகழ்ச்சி தான் இது. கவி மூலியமாக வேற ஒரு வக்தா சொல்றது இல்ல, அது அடுத்த செக்ஷன்ல வரும். சோ இந்த இடத்துல கவி வந்து ஏதோ ஒரு ராஜாவை பத்தி சொல்றார். அது என்ன, யதியாம் கீர்த்திம் ஸ்ருத்வா, எந்த ஒரு ராஜாவினுடைய கீர்த்தியை கேட்டுவிட்டு அந்த கீர்த்தி எப்படி இருக்கு, கைலாசஸ்ய பிரதம சிகரே வேணு சம்மூர்ச்சனாபிஹி விபுத ரமணி கீயமானாம் கீர்த்திம் ஸ்ருத்வா. சாதாரண கீர்த்தி இல்லை, கைலாச மலையினுடைய பிரதம சிகரே, அந்த முதல் ஸ்ருங்கம். பிரதம சிகரம்னா இங்க முதல் ஸ்ருங்கம்னு ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கூடாது, சிரேஷ்டம்னு அர்த்தம். சோ பிரதமஹாங்கிறது முதன்மை, முதன்மையான அப்படிங்கிறது வந்து முதலானக்கும் முதன்மையானக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா. முதன்மைங்கிறது வந்து அந்த சிரேஷ்டத்துவம் குறிக்கிறது. சோ அந்த கைலாசத்தினுடைய ஒரு மிக உயர்ந்த ஒரு சிகரம் எதுவோ அந்த சிகரத்தில், அதனுடைய ஒரு சிகரத்துல வேணு சம்மூர்ச்சனாபிகி புல்லாங்குழலினுடைய ஒரு இசைகளுடன் கூட விபுத ரமணி தேவர்களினுடைய பெண்களினால் கீயமானாம் பாடப்படுகின்ற யதியாம் கீர்த்திம் ஸ்ருத்வா. உன்னுடைய யாருடைய கீர்த்தி, ஏன்னா உன்னுடைய துவதியாம்னு போட்டுட்டா அது வெத்திர நிபத்தமாயிடும். இங்க யதியாம் எவருடைய கீர்த்தியானது கேட்கப்பட்டதோ கேட்டுட்டு இந்த திக்கஜங்கள்லாம் இருக்கு பாரு, காது கிட்டக்க அந்த தாமரை தண்டு வந்துருத்தோங்கிற ஒரு பிரமையில அதுகள் வந்து அந்த தாமரை தண்டோன்னு நினைச்சுண்டு அதை பிடிக்க போகிறதாம் இந்த யானைகள். சிரஸ்த அபாங்காக சரச விச சிரஸ்த அபாங்காகங்கிறச்சு அசைகின்ற ஓரக்கண்களை கொண்ட யானைகள், திங் மாதங்காக சரச ரசத்தோடு கூடின பிசினி காண்ட தாமரை கொடியினுடைய காண்ட தண்டு, அந்த தண்டோ தண்டு என்ற சஞ்சாத சங்காகா என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டவர்களான அந்த திங் மாதங்காக ஸ்ரவண புலினே காதுனுடைய பிரதேசத்தில், புலினே சமீபே ஸ்ரவண புலினே காதுனுடைய சமீபத்தில் ஹஸ்தம் ஆவர்த்தயந்தி, கையை திருப்பி திருப்பி அந்த துதிக்கையை தூக்கி காது கிட்ட பண்றதாம். அதுல யானையினுடைய இங்க எப்படி இவர் வஸ்துனா வஸ்து சொல்றாருன்னு எனக்கு புரியல. முதல்ல சங்கான்னு சொன்ன மாத்திரத்துல உடனே நமக்கு வந்து சந்தேக அலங்காரம் தான் அங்க வருது. அதுக்கப்புறம் பிராந்திமத்தும் இருக்கலாம், ஏன்னா சஞ்சாத சங்காகான்னுட்டும் அங்க பிராந்தி ஏற்பட்டு வாளுக்கு தீர்மானமா, அதனால இதுவா அதுவாங்கிற சந்தேகம் இல்லை இங்க, ரைட்டா. சோ ஹஸ்தம் ஆவர்த்தயந்தி, கைய தூக்கி தூக்கி அதை வந்து பண்றதுங்கிறது ஒரு சுவாவம் வேற யானைக்கு, யானையினுடைய சுவாவோக்தி. ஆனா இதனால நமக்கு வந்து வஸ்து வியங்கியம் ஆகலங்கிற பாயிண்ட் தான் பாத்துக்கணும். ஜம்பிங் ஃபார்வர்ட், முதல்ல ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். சோ சிரஸ்த அபாங்காக கண்ணு ஓர கண்ணு, அந்த ஓர கண்ணு அசைகின்றதாக ஏன் இத வந்து பிசினி பிசினி காண்டம்னு சொல்றாருன்னா, தாமரை தண்டு போலன்னா கீர்த்திங்கிறதும் வெள்ளை, இந்த தாமரை தண்டுனுடைய அந்த இது வந்து நாணலும் வந்து உங்களுக்கு வெண்மையா இருக்கு, அதனால உங்களுக்கு வெண்மையோ அப்படிங்கிற சந்தேகத்துல எப்படி வந்து இந்த பிரதாபருத்திரனோட கீர்த்தி வந்து எல்லா இடத்துலயும் பரவி எடுத்து கைலாசோ நவநீதத்திங்கிற இது, அது என்ன கைலாசத்தை வந்து சிவன் தேடுறாரு அப்படின்னு வரும் ஒரு இடத்துல, பார்க்கடல் எங்கன்னு விஷ்ணு தேடுறாராம்,
அப்படின்னு சொல்லுவார். அதுல அது மாதிரி இது வந்து ஒருவேளை தாமரை தண்டோ அதை சாப்பிடலாமோ, அது சரசம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நன்னா இருக்குமே, சுவாதுவா இருக்குமேன்னு சொல்லி அதை திருப்பி திருப்பி அதை பிடிக்க ட்ரை பண்றதான் இந்த திக் மதங்காக திக்கஜங்கள் எல்லாமே. சோ கண்ண காது கிட்ட வரதோ இல்லையோ, அதனால ஓரக்கண்ணால ஓரக்கண்ணால அது பாக்குறதான். சோ சிரஸ்த அபாங்காக அந்த ஓரக்கண்கள் அசைகின்றவைகளான அந்த திக்கஜங்கள் என்ன, எதுக்காக அந்த ஓரக்கண்ணு திருப்பி திருப்பி ஏன் ஓரத்துல போய் பாக்குறதுன்னா காது கிட்ட இருக்கோன்னு நினைச்சிட்டு பாத்துக்கிறதாம். இப்ப இந்த கீர்த்தி இந்த திக்குகள் எல்லாம் பரவி இருக்கு, அந்த திக்கஜங்கள் வரையில் அந்த கீர்த்தி எட்டியிருக்கு, அவா காது வரையில் எட்டியிருக்கு. ஏன் இந்த தேவர்கள் எல்லாம் பாடுறா, தேவர்கள் கைலாசத்துல உட்காந்துட்டு, தேவ பெண்கள் தேவ ஸ்திரீகள் வந்து கைலாசத்துல உட்காந்துட்டு அழகா அந்த புல்லாங்குழல் இசையோட அவ பாடுறாளாம். சோ கைலாசஸ்ய பிரதம சிகரே வேணு சம்மூர்ச்சனாபிகி கீயமானாம் கீர்த்திம் ஸ்ருத்வா, அதை கேட்டுவிட்டு. ஓகேயா, இப்ப இந்த இடத்துல வந்து அத்ர வஸ்துனா ஏஷாம் அபி அர்த்த அதிகமகா நாஸ்தி, யாருக்கு வந்து அர்த்தம்ங்கிறது புரியாதோ அவர்களுக்கு கூட, தேஷாமபி ஏவமாதி புத்தி ஜனனேன, இவ்வாறு ஒரு புரிஞ்சிண்டு அவ பிஹேவ் பண்றா, அந்த திக்கஜங்கள்லாம் பிஹேவ் பண்றது இந்த மாதிரி அப்படின்னு வர்ணிச்சிருக்கிறதுனால, சம இப்பேற்பட்ட ஒரு புத்தியை ஏற்படுத்துகிறது, இந்த அர்த்தத்தை கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு அது பண்ணிடுறது, எது அந்த கீர்த்தி. சமத்காரம் கரோதி தொத் கீர்த்திஹி இது வஸ்து துன்யதே. சோ நமக்கு வந்து அலங்காரத்துல இருந்து வரல. ஏன் அலங்காரத்துல இருந்து வரலன்னா, எந்த பாயிண்ட் வஸ்துன்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்ருத்வான் இருக்கோ இல்லையோ, கீர்த்திம் ஸ்ருத்வா திக்கஜாகாங்கிறது தான் நமக்கு வந்து வஸ்து வாச்சியார்த்தம். அந்த வஸ்துல இருந்து தான் என்ன தெரியுது, திக்கஜங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தி இல்லை, அவைகளுக்கு கூட கேட்டு அர்த்தம் புரியற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இந்த கீர்த்திக்கு இருக்கு அப்படிங்கிற வஸ்து நமக்கு வியஜ்யதே. தட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் இந்த சசந்தேகமோ அல்லது இல்ல பிராந்திமத்தோ இல்ல ஹஸ்தம் ஆவர்த்தயந்திங்கிற சுவாவோக்திக்கோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. புரியுதா? சரியா புரிஞ்சுக்கணும். என்னன்னா உங்களுக்கு வந்து அலங்காரம் இருக்கே, இது அலங்காரேன அலங்காரகாவோ அப்படி இல்ல, அலங்காரேன வஸ்துவா ஏன் இருக்க கூடாதுன்னு கேக்குறச்சே, எது இங்க வெஞ்சகம்னு பாத்துக்கணும். எதனால எனக்கு வந்து ஒரு அறிவில்லாத புரிஞ்சு அர்த்த அவகமம் எதுக்கு இருக்க முடியாதோ, எந்த பிராணிகளுக்கு எந்த ஜீவராசிகளுக்கு அர்த்தகம் அவகமம் ஏற்படாதோ, அப்படிப்பட்ட ஜீவராசிகளுக்கே கீதத்தினுடைய அந்த பாட்டினுடைய அர்த்தம் புரிஞ்சு கொடுத்து அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு பாயிண்டிங்க. அதுதான் சமத்காரம் இந்த கீர்த்திக்கு இருக்கு, அது வஸ்து, அதுதான் வியங்கியம். அது வந்து அந்த வஸ்து வியங்கியமா இருக்கிறதுக்கு எது வியஞ்சகமாக இருக்குன்னா, இது வந்து பிசினி பத்திரமோங்கிற சங்கா இல்ல, அதுல இருந்து நமக்கு தெரியாது. அந்த பிசினி பத்திரமோங்கிற சங்கா வந்து கீர்த்தி இஸ் ஈக்குவல் டு இதுன்னு உபமா அலங்காரம்னா அங்க வருமே தவிர, உங்களுக்கு அண்ட் அந்த உபமா அலங்காரமும் ஒன்றும் பெரிய சமத்காரம் இல்ல, அதனால அதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிவிடலாம். அங்க வந்து அந்த அந்த பிராந்திமத அலங்காரம் இஸ் நாட் அ வியஞ்சகம். சிரவண புலினே ஹஸ்தம் ஆவர்த்தயந்தினா அதனுடைய ஸ்வபாவம் அது பண்றது, அதனால நமக்கு எதுவுமே வியங்கியம் கிடையாது. எங்க வெங்கம் வர்றது அப்படின்னா, திங்மாதங்காக கீர்த்திம் ஸ்ருத்வாங்கிற அதுக்கு எப்படி கேட்கும், அது அதுக்கு எப்படி அர்த்த அவகமம் ஏற்படும், அதுதான் அங்க பாயிண்ட். சரியா? சோ ஏஷாம் அபி அர்த்த அதிகமே அர்த்த அதிகமாக நாஸ்தி, பாட்டினுடைய ஒரு அர்த்தம் புரியாதோ எவைகளுக்கு, அவைகளுக்கு கூட இந்த மாதிரி ஒரு புத்தி ஏற்பட்டு ஒரு சமத்காரம் செய்கிறது உன்னுடைய கீர்த்தி அப்படின்னு ராஜாவை பத்தி டிஸ்கிரைப் பண்றாரு. இது வஸ்து துன்யதே. புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து கவி பிரௌடோக்தியில வஸ்துனா அலங்காரம் வியஜ்யதே. இது வந்து பிராகிருதத்துல இருக்கு. கேசேஷு பலாத்காரேன தேனச்ச சமரே ஜெயஸ்ரீஹி கிரகீதா யதா கந்தராபிஹி விதுராஹ தஸ்ய திருடம் கண்டே சம்ஸ்தாபிதாஹ. பல ஸ்லோகங்கள் இந்த இடத்துல வந்து அப்படியே பேரலல் வந்து பிரதாபருத்ரீயத்துல பார்ப்போம். இதே ஐடியாவை வச்சுட்டு தான் அவரும் எழுதியிருக்காரு. என்ன அங்க வந்து தேனங்கிற இடத்துல ருத்ரேனன்னு போட்டுருவாரு பிரதாபருத்ரனால அப்படின்னு சொல்லி வந்துடும் அந்த இடத்துல. சோ இங்க ஐடியா என்னன்னா, ஒரு ராஜா
சமரே யுத்த களத்துல ஜெயஸ்ரீஹி, ஒரு ராஜாவினால் இந்த ஜெயலக்ஷ்மிங்கிறவள், அதாவது விக்டரி விஜயலட்சுமிங்கிறவ கிரகீதா, அப்படியே தலையினால பிடிக்கப்பட்டவள், பலாத்காரேன ஹி ஃபோர்ஸ்ஃபுல்லி டுக் விக்டரி ஓவர் எவ்ரிபடி எல்ஸ். அர்த்தம் சோ தேன ராஜ்யா சமரே யுத்தே ஜெயஸ்ரீஹி லக்ஷ்மி ஜெயலக்ஷ்மி ஆனவள் பலாத்காரேன கேசேஷு கிரகீதா. அதாவது கேசேஷு கிரகீதாங்கிறச்சு அந்த ஐடியா ஆஃப் தட் இஸ் ஒண்ணு வந்து ஸ்ருங்காரபூர்வகமாக அந்த ஒரு இமேஜரிய கொடுக்கறதுக்காக கேசேஷு கிரகீதாங்கிறத சொல்லுவோம். ஏன்னா தலையால பிடிக்கிறச்சு உங்களுக்கு ஒரு நிமிஷம் வயலன்ஸோன்னு தோணக்கூடாது. ஏன் ரெண்டு அதுல வந்து சுரத இதுல ரதிகேலியில வந்து தலைமுடிய பிடிக்கிறத தான் இங்க வந்து அவ மென்ஷன் பண்றா, அவ வந்து அல்யூட் பண்றா, தேர் சஜஸ்டிங் தட் இல்லையா. சோ கேசேஷு கிரகீதாங்கிறச்சு இன்னொன்னு சட்டுன்னு விடுவிக்க முடியாது தலைமுடியில, கையை பிடிச்சாலாவது இப்படி நழுவின்றலாம், தலைமுடியை பிடிக்கிறச்சு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இது இல்ல எஸ்கேப். அதனால அந்த ஜெயஸ்ரீ வந்து ராஜாவை விட்டு விலகவே முடியாதபடிக்கு அந்த ராஜா பலாத்காரேன பிடிச்சிருந்தானா அந்த லக்ஷ்மிய. அப்போ யதா எப்பாறு கிரகிக்கப்பட்டதுன்னா அந்த ராஜாவனுடைய எதிரிகள் தஸ்ய விதுராக தஸ்ய சத்ரவஹா கந்தராபிகி அந்த குகைகளினால் திருடம் கண்டே சம்ஸ்தாபிதாக ரொம்பவும் திருடமாக கழுத்தில் நிலைநாட்டப்பட்டுட்டார்கள் அப்படின்னா ஆலிங்கனம் பண்ணிட்டான்னு அர்த்தம். கண்டே சம்ஸ்தாபிதாகனா ஆலிங்கனம் பண்ணிட்டுது, எது குகைகள் அந்த ராஜாவினுடைய சத்ருக்களை ஆலிங்கனம் செய்தது. இவன் எப்படி பிடிச்சிருந்தானோ தலைமுடிய ஜெயஸ்ரீனுடைய தலைமுடிய இந்த ராஜா எப்படி பிடிச்சிருந்தான்னா அந்த குகைகள்லாம் எப்படி சத்ருக்களினுடைய ஒரு கழுத்தை பிடிச்சிருந்ததோ அந்த மாதிரி இவன் பிடிச்சிருந்தான். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இது கேசேஷு பலாத்காரேன தேன தேன ராஜ்யா சமரே யதா ஜெய ததா ஜெயஸ்ரீஹி கிரகீதா பலாத்காரேன கேசேஷு கிரகீதா யதா தஸ்ய விதுராஹ கந்தராபிஹி கண்டே கிரகீதாஹ. இங்கே ஜெயஸ்ரீங்கிறதும் ஸ்திரீலிங்கம், கந்தராங்கிறதும் ஸ்திரீலிங்கம். உங்களுக்கு அந்த நாயிகா நாயக பாவத்தை அங்க வந்து நமக்கு சொல்ற. இப்போ வஸ்து என்ன அப்படின்னா இதுல வந்து கந்தராபிஹி கண்டே ஸ்தாபிதாங்கிறது தான் நமக்கு வந்து வஸ்து. குகைகள் அந்த ராஜாக்களினுடைய கழுத்தை பிடித்தன அப்படிங்கிறது உங்களுக்கு வஸ்துங்கிறீங்க, கழுத்தில் வைக்கப்பட்டார்கள்னு இருக்கு, அடைக்கலம் அடைந்தார்கள்னு இருக்கு. அந்த இடத்துல நமக்கு வந்து மூணு அலங்காரம் வந்து வியங்கியமா சொல்றார். அது இது எப்படி எடுத்துக்கணும்னா அது வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு உத்பிரேட்ச அலங்காரம் மாதிரி இருக்கலாம், ஆனா அத வஸ்துவா எடுக்கிறது வந்து எந்த ஐடியாலன்னா ராஜா இங்க வந்து ஒரு பெண்ணினுடைய முடிய பிடிச்சர், அங்க வந்து எதிரிகள்லாம் வந்து இன்னொரு பெண்கள்னால ஆலிங்கனம் பண்ணப்பட்டா அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட். அது அத வந்து ஒரு வஸ்துவா வச்சுட்டுதான் அவர் எடுக்கிறார். அதை வந்து உத்பிரேக்ஷா அலங்காரம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த இவ நூனம் அதெல்லாம் இல்லை. அப்போ கம்யம் உத்பிரேக்ஷாங்கிறச்சேயே அது கம்யமா போயிடுறது, அப்போ வியங்கியமா தான் ஆயிடுறது, சரியா. அதனால இங்க வந்து ஃபேக்டா ஸ்டேட் பண்ணி இருக்கிறதுனால இங்க இத வந்து வஸ்துவா தான் எடுத்துக்கணும். இவ அல்லது நூனம் மன்னியே அதெல்லாம் சொல்லாததுனால, சரியா. அப்போ நமக்கு வந்து உத்பிரேக்ஷாங்கிறது வெங்கமா இருக்கு. சொல்லு. அப்ப இது லக்ஷணா யூஸ் பண்ணல, லக்ஷணாவா? லக்ஷணாவாவும் சொல்ல முடியாது, ஏன்னா அது ஃபேக்டா எடுத்துட்டோம்னா ரெண்டு ரெண்டு ஒரு சுரத்தினுடைய அதாவது ரதிகேலிய காமிக்கிற மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டா எடுத்துட்டோம்னா சோ என்ன ஆயிடுறது, வெங்கியம் வந்து ரொம்பவே ப்ராமினா இருக்கு, தட் த வாச்சியார்த்தம் பிகம்ஸ் வெரி இர்ரெலவெண்ட். அது அப்படிதான் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியறது, ஜஸ்டிஃபை பண்ண முடியறது. இத
யோசிச்சு பாரு, வாச்சியார்த்தம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இர்ரெலவென்ட் தட் நம்ம வந்து வி ஆட்டோமேட்டிக்லி ஹாவ் டு, நமக்கு அந்த வெங்கியம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு நமக்கு தெரியறது. ஓ சோ விச் இஸ் வை இது வந்து சமாசோக்தி எல்லாம் சொல்ல முடியாது பிகாஸ் நமக்கு ஃபைனலி அது வந்து அந்த நாயகா நாயக பாவத்துல வந்து முடிஞ்சிடும். ஆமா ஓகே சரியா. சோ அத்ரா பட் இதுவே ஆன்சர்ஸ் தட் சோ அத்ர கேஷ கிரகண அவலோகன உத்தீபித மதனாக இவ கந்தராக. நம்ம யூஸ்வலி ஒரு ஒரு ஸ்ருங்கார பூர்வகமான ஒரு சீனை பார்த்தோம்னா நமக்கும் ஆட்டோமேட்டிக்கா மனசுல அந்த பாவங்கள் உற்பத்தி ஆகும். எல்லாமே அந்த ரசத்தினுடைய அந்த சாதாரணீகரணம்ங்கிறது அதுதானே. யூ யூ ஃபீல் ஃபார் தட் வாட் இஸ் பீயிங் போர்ட்ரேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அதனால நமக்கும் மனசுல ஏற்படும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமா ரியாக்ட் பண்ணுவா. இங்க வந்து ராஜாவனுடைய கேச கிரகணத்தை பார்த்துட்டு உத்தீபித மதனாக இவ தன்னுடைய ஒரு மன்மத ஆவேசம் ஜாஸ்தி ஆனா மாதிரி, அது கிண்டில் ஆன மாதிரி இந்த கந்தராக குகைகள் என்ன பண்றதுன்னா தத் விதுரான்னு அந்த ராஜாவனுடைய சத்ருக்களை கண்டே கிருண்ணந்தி கழுத்துல ஆலிங்கனம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட் உத்பிரேக்ஷா, அது கம்யோத்பிரேக்ஷா, அது வெங்கியம். அடுத்தது வந்து என்னன்னா ஏகத்ர சங்கிராமே விஜய தர்சனாது தஸ்ய அரயா பலாய குஹாசு திஷ்டந்தி இது காவியஹேதுஹு அலங்காரஹ. காவியஹேதுஹுங்கிறது காவியலிங்க அலங்காரம். சோ ஏன் வந்து எதிரிகள் குகைகள்ல இருக்கா, என்ன இவன் இந்த ராஜா ஜெயிச்சுட்டான் அதனால எதிரிகள் வந்து ஓடி போய் குகைகள்ல இருக்கா, அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு காவியலிங்க அலங்காரம் சமர்த்தன இயச அர்த்தசி சமர்த்தனம். சோ எதுக்கு எதிரிகள் வந்து போய் குகையில இருக்கணும், ஓ இவன் ஜெயிச்சுட்டான் அப்படிங்கிற சமர்த்தனம் அங்க, அது காவியலிங்கம். ரைட். அடுத்தது அபர்ணுதி தான் இன்னும் அழகா இருக்கு. ந பலாய்ய கதாஹா தத் வைரிணஹா அபிது ததஹா பராபவம் சம்பாவிய தானு கந்தராக ந தியஜந்தி இது அபர்ணுதிஹி. சிச்சி ஓடி வரலைவா, நீ போய் அங்க வந்து டிஃபீட் ஆகிறதுக்கு பதிலா ஒரு அவமானத்தை அடையறதுக்கு பதிலா போகவே போகாதியே அப்படின்னு சொல்லி தடுத்து விடுறாளாம் இந்த பெண்கள். அந்த மாதிரி இருக்கா இந்த குகை வந்து கழுத்துல புடிச்சுன்றது. ஆனா பலாய கதாகா ஓடி போகல அந்த வைரிகள் எதிரிகள். அபிது ததஹா பராபவம் அதாவது ராஜ்யா ராஜாவினிடத்திலிருந்து பராபவத்தை சம்பாவிய எதிர்பார்த்து தானு அந்த சத்ருக்களை கந்தராக இந்த குகைகள் ந தியஜந்தி கண்டே சம்ஸ்தாபினாக கழுத்துல ஏறி உட்கார்ந்துட்டா இந்த பெண். சோ ஒரு பெண்கள் வந்து நீ போகாத நீ வந்து செத் போயிடுவ அப்படின்னுட்டு புடிச்சுக்கிறாளோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த குகைகள் வந்து இந்த எதிரிகளை புடிச்சுட்டாளாம் அவ போறதுக்கு முன்னாடியே அப்படின்னு அங்க வந்து அபன்னுதி அலங்காரம் நது பலாயிதாகா அப்படின்னு இருக்கு. கண்டே சம்ஸ்தாபிதாகாங்கிறது மூணு அலங்காரம் இங்க வெங்கியமா இருக்கு. சொல்லு இந்த அப்பநூத்தின் வரிச்சையே வந்து அது இந்த கவி நிபத்த பக்திரு பிரௌடோக்தியா? பக்திரு வேண்டாமே, ஏன் பக்திரு பிரௌடோக்தி வரணும்? கவி பிரௌடோக்தி தானே இங்க. கவி பிரௌடோக்தி எஸ் ஓகே. அதாவது இது இல்லாத என்னது இல்லாத சம்பதி இல்லாத மத்த ரெண்டு அபர்ணுதி வர்ச்சா இல்லையா? அபர்ணுதி வர்ச்சே புரியல எனக்கு. மத சம்பவியில அபர்ணுதி வர முடியாது இல்லையா? சத சம்பவியில கஷ்டம் அபர்ணுதி வர்றது அந்த மாதிரிதான். சோ அதுதான் கேட்டேன். ஸ்வத சம்பவியில உனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு சட்டுன்னு சொல்ல தெரியல, பட் வரத்துக்கு சான்சஸ் இருக்கலாம். வென் அதாவது ரெண்டுமே வந்து உனக்கு சொத சம்பவியா இருந்ததுன்னா, எதை நம்ம வந்து அபன்னமம் பண்ணி எதை ஆரோபம் பண்ணி சொல்றோமோ, ரெண்டு விஷயம் இருக்கோ இல்லையோ அபன்னுத்தில, ஒரு ஒரு சிச்சுவேஷனை வந்து விளக்கிட்டு இன்னொரு சிச்சுவேஷனை தானே ஆரோபம் பண்றோம். அப்ப ரெண்டுமே நேச்சுரலி அக்கரிங் சிச்சுவேஷன்ஸ் இந்த வேர்ல்டா இருந்ததுன்னா அப்ப சொத சம்பவியில இட் இஸ் பாசிபிள். ரைட்டா? இந்த இடத்துல வந்து ரெண்டுமே ஒரு விஷயம் ஆக்சுவலி சொத சம்பவி தானே. நான் பலாய கதாக தத் பைரிணகாங்கிறது உனக்கு சொதகா நடக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு ராஜாவனுடைய பராக்கிரமத்தை பார்த்து எதிரிகள் ஓடுறதுங்கிறது இயற்கையா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா நீ வந்து
தோத்து போயிடுவ, அதனால கிளம்பவே கிளம்பாதன்னுட்டு புடிச்சு வச்சுக்கிறது இருக்கு பாரு இந்த குகைகள்னால, அது வந்து கவிப்பிரவணோக்தி. சோ ஹாப்பன்ஸ் தட் ஒண்ணு வந்து சொதமாக நடக்கக்கூடியது, இன்னொன்னு நமக்கு கவி புரோடோக்தியோ கவிநிபத்த வக்திரு புரோடோக்தியோ ஸ்வதசம்பவியோ எதுவாக இருந்தாலும், யூ ஆர் ஓன்லி லுக்கிங் அட் த வாச்சியார்த்தா. வெங்கியார்த்தம் வந்து கவி புரோடோக்தியா, வெங்கியார்த்தம் ஸ்வதசம்பவியான்னு நம்ம பார்க்கல இல்லையா? கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்திங்கிறச்சு வக்தா, அதுதான் வியஞ்சகம். அங்க கவி பிரௌடோக்தி சித்தம் வியஞ்சகம் அர்த்தம், அதுக்கு மேல வரக்கூடியதுதான் உனக்கு வியங்கியம். அது வந்து கவி பிரௌடோக்தியா இருக்கணுமா சொதசம்பவியா இருக்கணுமாங்கிறத பத்தி நம்ம யோசிக்கலையே, அத வந்து கிளாரிட்டியோட சொல்லலவா. வியஞ்சகா அர்த்தகா உனக்கு கவி நிபத்த வக்திருவா இல்ல கவியா அல்லது சொதமா உலகத்துல இருக்கக்கூடியதா? ஓகேயா, வெஞ்சகங்களை தான் சொல்றோம் அந்த இடத்துல, எங்கேத்த சொல்லல. கரெக்டா? சரி. சோ கேசேஷு பலாத்காரேண தேனச்ச சமரே ஜெயஸ்ரீஹி கிரகீதா யதா கந்தராபிஹி விதுராஹ தஸ்ய திருடம் கண்டே சம்ஸ்தாபிதாஹ. இந்த இடத்துல வந்து வஸ்துனா மூணு அலங்காரம் பார்த்தோம் வியங்கியமா. நெக்ஸ்ட் வந்து அலங்காரேண வஸ்து, கவி கவி பிரௌடோக்தியில அலங்காரேன வஸ்து பார்க்க போறோம். அதுல வந்து காட ஆலிங்கன ரபச உத்தியதே தயிதே லகு சமபசரதி மனஸ்வின்யாக மானஹா பீடன பீடன பீதா இவ ஹிருதயாத்து. இது வந்து ஒரு ரொம்ப மானவதி, அதாவது மனஸ்வினி, மனஸ்வினின்னு கோபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. அவளுடைய மானகா, அவள்கிட்ட இருக்கக்கூடிய கோபமானது பீடன பீதா ஹிருதயாத்து சமபசரதி, சம்யக்கு அபசரதி, கம்ப்ளீட்டா விலகிடுறது அவளுடைய கோபம்ங்கிறது மனசுல இருந்து. என்னத்தினால? காட ஆலிங்கன ரபச உத்தியதே தைதே. காட ஆலிங்கன, நன்ன இருக்க தழுவணும்னு நினைச்சுண்டு, ரபச அந்த ஒரு வேகத்தோட இருக்கக்கூடிய வேகம் எழும்பிய ஒரு வேகத்துடன் கூடின தைதே காமுகன். அந்த நாயகன் வந்து பிரியன் வந்து நன்னா கட்டி தழுவணும்னு நினைச்சுண்டு அவன் எஃபர்ட் போடுறச்சே ஆரம்பிக்கிறச்சு, என்னது ஆச்சரிதம். ஜஸ்ட் உத்தியதம் தான் இந்த இடத்துல, உத்யுக்தே சதி நது ஆச்சரித்தேன்னு போட்டுக்கணும். அப்போ அவன் கிளம்பின உடனேயே இது என்ன ஆயிடுது, அவ மனசுல இவன் நன்னா ஆலிங்கனம் பண்ணிட்டான்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட போறோம், மனசுக்குள்ள இருக்கோ இல்லையோ அந்த கோபம்ங்கிறது, அவன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறச்சு இது பீடிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதுனால ஹிருதயத்துல இருந்து உடனே ஓடி போயிடுதான் இந்த கோபம்ங்கிறது. சோ மனசுவின்யாக கோபகா பீடன பீதா இவ ஹிருதயாத்து சமபசர லகு சமபசரதி சீக்கிரம் சமபசரதி விலகிடுறது இந்த கோபம்ங்கிறது. இதுல வந்து அத்திர உத்ரேக்ஷையா பிரத்யாலிங்கனாதி தத்திர விஜிரும்பதே இது வஸ்து. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அலங்காரேன வஸ்து எப்படி, இங்க வந்து அலங்காரம் என்ன, உத்ரேக்ஷா அலங்காரம், பீடன பீதா இவ அப்படிங்கிற உத்ரேக்ஷா அலங்காரம் இருக்கு. அது வந்து ஹேது உத்ரேக்ஷாவா அல்ல பலம், பலம் உத்ரேக்ஷாவா? ஆமா. அந்த இடத்துல வந்து பீடன பயம்ங்கிறது ஒரு கோபத்துக்கு இருக்க முடியாதே, அது ஸ்வதசம்பவி இல்லைல்ல, அதனால அது கவி புரோடோக்தி. கவினுடைய இமேஜினேஷன்ல வந்து என்ன சொல்றாருன்னா, கோபம் வந்து ஐயோ என்ன நொறுக்கிட போறானே, என்ன வந்து டார்ச்சர் பண்ண போறதே இது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு அங்க பொயட்டிக் ஃபேன்சி. அதனால அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வைக்க வேண்டியது என்னன்னா, வெஞ்சக சப்தம். அது என்ன வெஞ்சகம், கவி புரோடோக்தி, இட் இஸ் நாட் ஸ்வதசம்பவி. இங்க அதுக்கப்புறம் உத்ரேக்ஷா அலங்காரத்தை சொல்றோம், பீடன பீத இவ ஹிருதயாத்துன்னு அந்த இவங்கிற அந்த இதுவும் இருக்கிறதுனால உத்ரேக்ஷா சொல்றான் கிளீனா. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது, அவளுடைய கோபம் விலகிடுத்துன்னா அவ அனுகூலமா ஆயிட்டா, அனுகூலமா ஆகரிச்சே அவனுடைய ஆலிங்கனத்தை இவ வரவேற்க போறா, பிரதி ஆலிங்கனம் முதலிய விஷயங்கள்லாம் மேல மேல வளரப்போறதுங்கிறது நமக்கு தெரியுது. இட் நேச்சுரலி லீட்ஸ் டு த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ். அவளுக்கு கோபமே இருந்துட்டு இருந்தது அல்ல, அல்லது ஈர்ஷியாவே இருந்துட்டு இருந்ததுன்னா இவளால சேர முடியாது. அந்த கோபம்ங்கிறது விலகிடுத்துன்னு சொல்றாரு இல்ல, அந்த பாவசாந்தி ஆயிடுத்து அந்த இடத்துல, அதனால அவங்களுக்கு வந்து அடுத்தது ஏற்பட போறதுன்னு சொல்றாரு. அது வியங்கியமா தெரியுது நமக்கு
சோ பிரத்யாலிங்கனாதி மறுபடியும் இவ இந்த நாயிகா ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, அதுக்கு மேல பல விஷயங்கள் நடக்கிறதுங்கிற தத்ர விஜிரும்பதே நம்ம மனசுல வி கேன் இமேஜின் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இல்லையா. இது வஸ்து வியச்சியதே. நெக்ஸ்ட் வந்து அலங்காரேன அலங்காரா எப்படி, இது கிளியரா இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் சோ அதுல வந்து ஸ்லோகமே காணுமே, யாஸ்தவிரமபி ஹசந்தி கவிவதனாம்புருஹ பத்த விநிவேஷா தர்சயதி புவன மண்டலம் அந்யதிவ ஜயதி சா வாணி. பாரதி அதாவது சரஸ்வதி ஆனவள் கவி என்னுடைய வக்த்ராம்புஜத்துல உட்கார்ந்துண்டு, வதன அம்புஜ பத்த விநிவேஷா, எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கா சரஸ்வதினா, கவியினுடைய வதன கமலம் அப்படிங்கிற ஒரு தாமரையில உட்கார்ந்துட்டு, அந்த வதனம்ங்கிற ஒரு தாமரையில பத்த நிவேஷா உட்கார்ந்துக்கணும்னு அவ தீர்மானம் பண்ணிட்டு, அவ அப்படியே ஒரு ஷி ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஹர் செல்ஃப் தேர் வெல் எஸ்டாப்ளிஷ்ட், அங்க தன்னுடைய இருப்பிடத்தை செய்தவளான வாக்தேவி வாணி சா இப்ப என்ன பண்றான்னா, ஸ்தவிரம் ஹசந்தி இவ, இந்த கிழம் ஒண்ணு இருக்கே பிரம்மா, அந்த கிழத்தை பார்த்து சிரிக்கிறாளாம் இவ, நீ என்ன பெரிய உலகத்தை சிருஷ்டி பண்ற அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து சிரிக்கிறான். ஓ உங்ககிட்டக்கு நான் இருக்கிறது என்னமோ நீ வந்து சிருஷ்டிக்கிற இந்த உலகத்தினாலன்னு நினைக்காத அப்படின்னு அவனை வந்து கேலி பண்றா. இங்க பாரு இவன் என்ன பண்றான் பாரு, புவன மண்டலம் அந்நியது இவ தர்சயதி ஏஷகா, இவன் வந்து வேற ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான உலகத்தை இவன் சிருஷ்டிக்கிறான் அப்படிங்கிறார். இது நியதிகிருத நியமரகிதாம் கிளாதைக மயீம் அனன்ய பரதந்திராம் நவரச ருச்சிராம் நிர்மிதம் ஆததி பாரதி கவேர் ஜெயதின்னு சொல்ற மாதிரி, அததான் இங்க அத வந்து சூக்மமா எடுத்துக்கணும். இந்த இடத்துல அந்நது அப்படிங்கறச்சு ஏதோ இந்த இந்த உலகத்தை மீறின ஒரு ஒரு வேறு ஒரு உலகத்தை நமக்கு காமிச்சு விடுறான் இல்லையா, அதுலயே வந்து அந்த காவ்ய ஆஸ்வாதன தத்பரகா நம்ம இருந்துடலாம்ல. என்ன வியசனேன துமூர்க்கானாம், அதுக்கு முன்னாடி வருமே காவ்யசாஸ்திர வினோதேன காலோ வினோதேன காலோ கச்சதி தீவதாங்கிறார். காவியத்தை அப்படியே சுவைச்சு சுவைச்சு நம்ம வந்து பண்ண முடியறதுன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி இமேஜினரி வேர்ல்டு, வேற ஏதோ ஒரு உலகத்தை பண்றான், உலகத்தையே மயக்கிறான் வேற அந்த உலகத்தை காமிச்சு, நீ என்ன பெரிய ஓல்ட் ஸ்கூல் அப்படின்னு அது திட்டுறா. உபஹசந்தி இவ சோ ஸ்தவிரம் ஹசந்தி இவ யா வாணி கவி வதன அம்புருக பத்த நிவேஷா சா, அவ என்ன பண்றா, புவன மண்டலம் அந்யது இவ தர் ஜயதி தர்ஷயதி ஜயதி சா உத்கர்ஷேன வர்த்தமானா சதி சர்வோத்கர்ஷே, இப்படி போட்டுக்கலாம், தர்ஷயந்தின்னு வரணும் இல்ல தர்ஷயதி தான் இருக்கு இல்லையா. தர்ஷயதிங்கிறச்சு புவன மண்டலம் அந்யது இவ தர்ஷயதி, விலட்சணமான ஒரு புவனத்தை அவள் காண்பிக்கிறாள். ஜெயதினுட்டு தீர்க்கம் போடாதீங்க, ஜெயதினுட்டு சாவாணி ஜெயதி அப்படின்னுட்டு அத வர்பா முடிச்சுக்கிறது தான் பெட்டர். உத்க சர்வோத்கர்ஷேன வர்த்ததே இத்யர்த்தம். நான் சொல்ல தர்ஷயதியும் வந்து ஷார்ட் ஷார்ட்டா தான் இருக்கணும் இல்லையா. ஆமா ஷார்ட்டா தான் இருக்கணும். ஓகே சோ ரெண்டுமே ஆமா ரெண்டு வர்பு அவளுக்கு வருது. சோ வதன கமனாம் வதனாம்புருக பத்த நிவேஷா சா புவன மண்டலம் அந்யதிவ தர்ஷயதி சா வாணி ஜெயதி அப்படின்னு ரெண்டா போட்டுக்கணும் அங்க சென்டென்ஸ், அப்பதான் ஓட்டி வரும் அண்மையம் இல்லைன்னா சரி வராது. இந்த உலகத்தை வேறு விதமாக காண்பிக்கிறாள் சா வாணி ஜெயதி, அந்த ஜெய வாணியானவள் ஜெயதி சர்வோத்கர்ஷேன வர்த்ததி. இங்க வந்து வஸ்து அது அலங்காரேன அலங்காரா இல்லையா, உத்பிரேக்ஷா நமக்கு வந்து இந்த ஸ்தவிரம் ஹசந்தி இவ அந்த பிரம்மாவை சிரி உபஹாசியம் உபஹாசம் பண்ற மாதிரி பரிகாசம் பண்ற மாதிரி சிரிக்கிறா அப்படிங்கிற அந்த உத்பிரேக்ஷா அலங்காரம் அங்க. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது, சமத்காரைக்க காரணம் நவம் நவம் ஜகத்து அஜட ஆசனஸ்தா நிர்மிமீதே இது வதிரேகா. சமத்காரைக காரணம், சமத்காரம்ங்கிறது ஒரே காரணமாக வைத்து கொண்டு அதனால என்ன, இந்த உலகத்துல உலகத்தை வந்து புதுசு புதுசா வந்து இந்த உலகத்தை அஜட ஆசனா இப்போ
அஜட ஆசனஸ்தாங்கர்ச்சு ஒரு பத்மம் வந்து ஜடம், எந்த ஒரு சேதனத்துவம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தா பலவிதமான விஷயங்களை புதுசு புதுசா வந்து சிருஷ்டிக்கலாம்னு சொல்றான். இங்க வந்து அந்த அம்புருகான்னு சொல்றச்சே, ஓயில நீனும் வந்து ஒரு கமலத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்க, நானும் கமலத்துலதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிற அது இவ்வளவு வந்து அழகா இல்லையே. நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து வெறும் ஜடமான ஒரு கமலம், நான் வந்து கவியினுடைய வதனம்ங்கிற ஒரு கமலம் இருக்கு, அதுவும் ஜட வஸ்து தான், ஆனாலும் புதுசு புதுசா என்னால சிருஷ்டிக்க முடியறதுங்கிற வெதிரேக அலங்காரம் அங்க தெரியும். கவியினுடைய கவிரேக பிரஜாபதிங்கிறச்ச அப்படி இருந்தா கூட அந்த பிரஜாபதியை விட இந்த கவியினுடைய உலகமானது இன்னும் புதுசு புதுசா சமத்கார ரூபமாக இருக்குன்னு அந்த உத்பிரேட்ச ஆனால தெரியறது நமக்கு. ரைட்டா? இந்த ஜட பதார்த்தம் வேணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டு ஏன்னா ரெண்டு ஆசனமுமே வந்து உங்களுக்கு வந்து ஜடம்தான். ஆர் இப்படி எடுத்துக்கலாம், அந்த கவியினுடைய வதன கமலம்ங்கிறது அஜடாசனம். ஓ சாரி, நான் ஜடாசனஸ்தானே படிச்சுட்டு இருக்கேன், நான் திருப்பி திருப்பி எனக்கு அதனால தப்பு பண்ணிட்டேன். பிரம்மா வந்து கமலத்துல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அது ஜடம், இவ வந்து கவியினுடைய வாயில உட்கார்ந்துட்டு இருக்கா, அது வந்து அஜடம், அது சேதனம், அது சேதன வஸ்து இல்லையா கவி. அதனால அவளுக்கு வந்து புதுசு புதுசா வந்து ஜெகத்துல இருக்கக்கூடிய அந்த இதை சிருஷ்டி பண்றான் இவன், அதனால வாணிங்கிறவள் உத்கர்ஷேன வர்த்ததி. சரி. அத்ர உத்பிரேக்ஷையா சமத்கார ஏக காரணம் நவம் நவம் ஜெகத் அஜடாசனஸ்தா நிர்மிமீதே இது வதிரேகா ஏஷு கவி பிரௌடோக்தி மாத்திர நிஷ்பன்னா விஞ்சகா. ஓகேயா? கவி பிரௌடோக்தியினால ஒரு வியஞ்சக சப்தம் ஏற்படுறது அலங்காரம், அந்த அலங்காரத்திலிருந்து நமக்கு வெதிரேக அலங்காரம் தெரிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து கவி நிபத்த வத்ரு பிரௌடோக்தி. இது வந்து கவியோட பிரௌடோக்தி தான், கவியினுடைய ஒரு கிரியேஷன்னால தான் நடக்கிறது. ஆனா அந்த கிரியேஷனே வந்து எப்படின்னா ஒரு வக்தா சொல்லும்படியாக இருக்கு அந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. சரியா? அதுக்கும் இதே மாதிரி வியஞ்சகமான அர்த்தங்கள் நான்கு வகைப்படுறது, வஸ்து அலங்காரம் வஸ்து அலங்காரம். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வஸ்துனா வஸ்து. இது வந்து கற்பூர மஞ்சரியிலேருந்து எடுத்திருக்கிற ஒரு ஸ்லோகம் இது. தேவியினுடைய ஒரு பரிஜனத்துல ஒருத்தி கீழே போட்டிருக்கார், கற்பூர மஞ்சரி நாமக சட்டகே பிரதம யவனிகா அந்தரே தேவியாஹா விப்ரமலேக்கியாஹா லேகாயாஹா நிதேசேன விசக்ஷணா நாம்னியா சக்யா கிருதம் வசந்த வர்ணனம் இதம். இது வந்து வசந்த ரத்துவனுடைய ஒரு வர்ணனை இருக்கு இந்த ஸ்லோகத்துல. ஏ லங்காகிரி மேகலாசு ஸ்கலிதாஹா சம்போக கிண்ணோரகி ஸ்பாரோத் புல்ல பணாவலி கவலனே பிராப்தா தரித்திரத்வம் தே இதானீம் மலையானிலா விரஹிணி நிஸ்வாச சம்பர்க்கிணா ஜாதா ஜடிதி சிசுத்வே அபி பஹலாஸ் தருண்யபூர்ணாஹா இவ தாருண்யபூர்ணா இவ. இதுல இருந்து வரக்கூடிய லங்காகிரியிலேருந்து முதல்ல, அதாவது வசந்த ரித்துவுல வந்து த ஃபர்ஸ்ட் திங் தட் அட்ராக்ட்ஸ் ஏர் ஆர் அந்த காற்று தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பிரிங்கினுடைய ஒரு இதை நமக்கு வந்து சொல்லித்தரும், ஓ ஐடியாவை சொல்லி, இந்த காத்துல ஒரு மாத்தம் இருக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்பர்ஷத்தை அனுபவிப்போம் இல்லையா, அல்லது புஷ்பம் பூக்கும், எதுவா இருந்தாலும் அந்த காத்து வந்து முக்கியம் நமக்கு வசந்த ரித்துக்கு. சோ காத்த வர்ணிக்கிறார் இந்த இடத்துல, ஏ வாதாஹா எந்த காற்றானது ஹேமகூட்ட மலையில முதல்ல ஆரம்பிக்கிறதாம். லங்காகிரி மேகலாசு, லங்காகிரிங்கிறது சில பேர் லங்கையில இருக்கக்கூடிய மலைய சொல்றா, அப்போ மலையாச்சலம் வரைக்கும் எப்படி வரும்னா அங்க வந்து டவுட் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜியோகிராபிக்கலி, அதெல்லாம் கஷ்டம்னு சொல்லி இந்த லங்காகிரிய வந்து ஹேமகூட்ட பர்வதம்னு சொல்றா. சோ ஹேம இதுல எல்லாம் இல்ல, வாசஸ்பத்தியமோ கல்பத்ருமத்திலயோ அதுல எல்லாம் எதுவுமே அந்த லங்காகிரிக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனே இல்லை. எனிவே லங்காகிரி மேகலாசு, அந்த லங்காகிரி ஒரு ஹேமகூட்ட பர்வதம்னுடைய ஒரு சைடு அந்த பகுதி இருக்கு, அந்த ஸ்லோப்ஸ் அதுல வந்து ஸ்கலிதாக அப்படியே பயந்து நடுங்கி வரக்கூடிய இந்த காற்றானது
தடுக்கி தடுக்கி வர காற்று என்ன பண்றதுன்னா, அங்க வந்து இந்த பெண் பாம்புகள்லாம் வந்து இந்த காற்றை வந்து கபலீகரணம் பண்றதாம். ஏன்னா பாம்பு வந்து வாயுபக்ஷணம் பண்ணும், வாயுபக்ஷின்னு பேரு பாம்புக்கு. அதுலயும் இங்க வந்து பெண் பாம்பை சொல்றாரு, வாத்தகான்னு விட்டு புல்லிங்கத்துல போட்டுட்டு இங்க பெண் பாம்பை மாத்திரம் வந்து குறிக்கிறார். எப்படி? சம்போக கிண்ண உறகி ஸ்பார உற்புல்ல பணா ஆவலி கவலனே தரித்திரத்வம் பிராப்தாக, ரொம்பவும் குறைவு தன்மையை அடைந்து விட்டு, ஏழ்மையை அடைந்து விட்டது. எப்படி குறைஞ்சுடுத்து காத்து வந்து ஜம்முன்னு அது வந்து அப்படியே தடுங்கி தடுங்கி வர்றச்சே, திடீர்னு அங்க வந்து சம்போக கிண்ண உறகி, சம்போகத்தினால கிண்ண ரொம்பவும் களைப்படைந்த உறகி பெண் பாம்புகள், அவைகளினுடைய ஸ்பார உட்புல்ல பணா கிளியர், ஸ்பாரன பயங்கரமாக அல்லது விரிந்து இருக்கக்கூடிய உட்புல்ல மேல் நோக்கி கிளம்புகின்ற பணா, அந்த படம், ஏன்னா அந்த வாயினால அது வந்து இப்ப உறிஞ்சணுமோ இல்லையோ அந்த காத்த, அதுக்காக விரிச்சுண்டு நன்னா அது படர்ந்து இருக்கக்கூடிய படம், அதனுடைய ஆவளி வரிசையினால் கவலனே சாப்பிடப்பட்ட பொழுது, கவலனே சதி தரித்திரத்வம் பிராப்தாக ஏ வாத்தா, அப்படியே குறைஞ்சிடுத்து இந்த காற்றுகள் எல்லாம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்து, தே இதானி, அந்த காற்றானது இப்பொழுது என்ன ஆயிடுத்து, விரகிணி நிஸ்வாச சம்பர்க்கிணா மலையானிலாகா, அந்த மலைய சம்பந்தமான காற்றுகள் விரகிணி விரகத்துல இருக்கக்கூடிய அந்த ஐ திங்க் அந்த லங்காகிரிங்கிறதே உங்களுக்கு வந்து மலையாச்சலமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். லங்கையிலேருந்து ஆரம்பிச்சு மலையாச்சலம் வரைக்கும் வராது. ஸோ ஹேமகூட்டம் ஆர் அதனுடைய ஒரு பக்கத்து கிரியாவன்னா இருக்கலாம். ஸோ மலைய சம்பந்தம் ஏற்பட்டதுனால இருக்கக்கூடிய அந்த காற்றுகளானது எப்படி இருக்கு, விரகிணி விரகத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து பெருமூச்சு விடுவாளோ இல்லையோ, ஸோ அந்த பெருமூச்சுக்கள்லாம் இந்த காற்றோட சேர்ந்து அதை போஷிச்சுடுத்தான், ஸோ விருத்தி அடைஞ்சுடுத்தும் இந்த காற்றுங்கிறது. அதனால இப்ப குழந்தையா இருந்த அந்த காற்று தாருண்ய பூர்ணாக ஒரு இளமை பூர்த்தி அடைஞ்ச மாதிரி இருக்கு. அது இந்த பெண்களோ இல்ல ஆண்களோ அந்த ஒரு பியூபர்டி தாண்டி ஒரு யௌவனத்துக்கு வர்றச்சு தானா வந்து அங்கங்கள் சில அங்கங்கள் புஷ்டி அடையிறதோ இல்லையோ, அப்போதானே அந்த யௌவனத்தினுடைய ஒரு பிரகாசம் தெரியறது சரீரத்துல. அந்த மாதிரி இந்த காற்றுக்கும் வந்து தன்னுடைய பாலத்துவம் சிசுத்வம் விட்டுட்டு சிசுத்வே அப்படி ஒரு ஒரு குழந்தை பருவம் இருந்த பொழுதிலும் அது ஸ்லோவா இந்த விரகி ஜனங்களுடைய ஒரு நிச்சுவாசம் பெருமூச்சுகளினால் வளர்ச்சி அடைந்து புஷ்டி அடைந்து அதோடைய தாருண்ய பூர்ணம் தாருண்யேன பூர்ணாக இவ, அது ஒரு இது இளமை வந்துட்டா மாதிரி இருக்கு இந்த காற்றுக்கு. விரகிணி நிஸ்வாச சம்பர்க்கினா ஜடிதி சீக்கிரமாக சிசுத்வே அபி, குழந்தையா இருந்துட்டே இருக்கும் சடார்னு எப்ப வந்து பெருசாச்சு, எப்படா இவ்வளவு வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டு இருக்கிறவள்னா திடீர்னு நேத்திக்குதான் வந்து என்னமோ ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கிற மாதிரி இருக்கு, இப்ப பார்த்தா இன்னும் எவ்வளத்துல இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த டிஃபரன்ஸ் வந்து சடார்னு தெரியும். அதுதான் ஜடிதி சிசுத்வே அபி தாருண்ய பூர்ணாக தாருண்ய பூர்ணா இவ ஜாத்தாக அனிலாக. ஓகேயா, இப்ப இதுல என்ன எடுத்து, அத்திர நிஸ்வாசைகி பிராப்த ஐஸ்வர்யாக வாயவா, அதுதான் ஃபர்ஸ்ட் வஸ்து. நிஸ்வாசைகி விரகிணி பெண்களினுடைய ஒரு சுவாசத்தினால அப்படியே சம்பூர்ணம் அடைந்த ஒரு காற்று அப்படின்னு வர்ணிச்சிருக்கிறதுனால கிம் கிம் ந குர்வந்தி இது வஸ்து வியஜ்யதே. அந்த கிம் கிம் ந குர்வந்திங்கிறச்சு இந்த வஸ்துனாங்கிறதே ஃபர்ஸ்ட் நிஸ்வாசைகி பிராப்த ஐஸ்வர்யம், அதுக்கப்புறம் என்னென்னலாம் செய்யாதுங்கிறச்சு அந்த யௌவனத்துக்கு வந்துருத்தோல்லையோ அதனால என்ன வேணாலும் செய்யலாங்கிறது நமக்கு வந்து ஒரு வஸ்து வியஜ்யதே. ரைட், என்ன வேணாலும் செய்யலாம்னா ஒரு குழந்தை பருவம் இருக்கிற வரைக்கும் இட் இஸ் அ ஃபெட்டர்ட் லைஃப், ஒரு ப்ரொடெக்டட் லைஃப். அந்த யௌவனம் வந்த உடனே ஒரு அன்ஃபெட்டர்டா இருக்கும் இல்லையோ,
அதை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு, இந்த காற்று வந்து நமக்குள்ள எத்தனையோ பாவங்களை ஏற்படுத்திடும். ஏன்னா இப்போ வந்து இட் குட் ஆல்சோ பி, ஏன்னா அந்த நாடகத்துல வந்து எப்படி அதனுடைய எஃபெக்ட் இருக்கு, அந்த கான்டெக்ஸ்ட் எப்படி இருக்குங்கிறது தெரியல. அதனால அந்த கான்டெக்ஸ்ட பாத்துக்கணும் நம்ம, அப்பதான் இதனுடைய எஃபெக்ட் புரியும். அப்ப வசந்த ரித்து வர்ணனம்ங்கிறச்சே கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நாயிகா நாயக ரெண்டு பேருனுடைய ஒரு ஸ்ருங்கார பாவம் வந்து தாருண்யத்தை அடையறதுங்கிறத இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்குமா இருக்கும். அப்போ அந்த வஸ்து இங்க நமக்கு வந்து வியங்கியமா இருக்கும். என்னென்னலாம் செய்யாது இந்த காற்று, இந்த காற்று வந்து நமக்கு உத்தீபகமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு இங்க தெரியுது. ரைட்டா? அதுதான் வஸ்து வியஜ்யதே. புரியுதா? ஆக்சுவலி வியஜ்யமானம் வஸ்து புரியறது, வியங்கியமானம் வஸ்து புரியறது, பட் வியஞ்சகா எதுன்னு புரியல. இந்த வெஞ்சகா வந்து விரகி ஜனங்களுடைய நிஸ்வாசத்தினால காற்றுகள் பூர்த்தி அடைஞ்சிருக்குங்கிறது உங்களுக்கு வெஞ்சகம். வித்தவுட் த ஈவா. ஆமா, சரி. இவாவே வேண்டாமே. எனிவே காத்து வந்து உங்களுக்கு இன்னும் காத்து ஆட் பண்ணோம்னா ஒரு இந்த பெல்லோஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா தானே காத்து உள்ள வரும், ஆட் ஆறதோ இல்லையோ. அது வெறும் வந்து அந்த பஹலாஹான்றது, ஓகே, வெறும் அந்த பஹலாஹான்றது சம்பர்க், ஓகே. ஆமா, பஹலாகாங்கிறது தானே வாயுவுக்கு போறது. பஹலாகா தாருண்ய பூர்ணாகா, அது பஹலாகா மற்றும் வேணா வியஞ்சகமா எடுத்துக்கலாங்கிற, இல்ல நிஸ்வாச சம்பர்க்கிணஹா பஹலாகா வாதாகா. சோ ஆமா, நிஸ்வாச அது மாத்திரம் ஆ வித்தவுட் த தாருண்ய பூர்ணா இவ. ஆமா, தாருண்ய பூர்ணா இவ வேண்டாம். சரி. சரியா? என்ன தாருண்ய பூர்ணாலேருந்து உனக்கு வந்து, ஓ நான் அதனால இப்ப உத்பிரேக்ஷாலேருந்து சிங்கார பாவம் தெரியற மாதிரி எடுத்துங்கிறேனோ? புரியுது எங்க நீ கேள்வி கேட்கறன்னு. யதோக்தேன கவி நிபத்த சகி ப்ரௌடோக்தி இல்லையா, இது வந்து அந்த சகி சொல்றதுங்கிறதுனால வக்திரு ப்ரௌடோக்திங்கிறது நமக்கு வந்துருது. ஏன்னா காத்துக்கு வந்து பெரிய இவா மூச்சு விடுறதுனால அது அடிஷன் ஆகுறது, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. சோ இது வந்து கவியினுடைய ஒரு இமேஜினேஷன், அது மாத்திரம் நமக்கு செட்டில்டு. சரியா? அந்த வஸ்து என்ன சொல்றாருன்னா, நிஸ்வாசைஹி பிராப்த ஐஸ்வர்யாஹா வாயவஹா கிம் கிம் ந குர்வந்தி இதி வஸ்து வியஜ்யதேன்னு கிளீனா போட்டுடுறாரு. யதோக்தேனங்கிறதுனால அந்த வஸ்துனாங்கிறச்சு வாச்சியார்த்த ரூபம்ங்கிறது தான் சொல்றார். அப்போ விரகிணி சம்பர்க்கிணஹா பஹலாஹா வாதாஹா அப்படிங்கிற போர்ஷனை மாத்திரம் எடுத்துட்டோம்னா, விரகி ஜனங்களுடைய ஒரு சைஸ் இல்லையா, அந்த நிஸ்வாசத்தினாலேயே பெருமூச்சுகளினாலேயே புஷ்டி அடைகின்ற காத்தானது எதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற வியங்கியம். அப்போ விரகி ஜனங்களினுடைய நிஸ்வாசத்தினால பஹலாஹா அப்படின்னு மாத்திரம் எடுத்துப்போம். தாருண்ய பூர்ணாகா சிசுத்வே அபி தாருண்ய பூர்ணாகாங்கிறது நமக்கு அவ்வளவு தூரம் வியங்கியத்துக்கு எஃபெக்டிவா இருக்காது, வியஞ்சகமா ஆகாது. அது வந்து நமக்கு கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சாதான் அது வியஞ்சகமா ஆக போறது. இப்ப சதிக்கு காவ்ய பிரகாசத்தை பொறுத்தவரையில் அவர் வஸ்துனா வஸ்துக்கு எடுக்கிற எக்ஸாம்பிளை மாத்திரம் நம்ம பார்த்தோம்னா இந்த போர்ஷன் இல்லையா, அலங்காரேன அலங்காரஹா அபி அஸ்தின்னு சொல்லி மிஸ்ரத்துல வேணா நம்ம போய் சொல்லிக்கலாம். இந்த மிஸ்ரத்வனி இருக்கோ இல்லையோ அதுல வேணா எடுத்து பண்ணிக்கலாம். பட் இங்க கிளியரா இருக்கிறது நமக்கு என்னன்னா, இந்த வஸ்துதா வஸ்துனஹா பிராதான்யாது வஸ்து வியஞ்சகதா உதாகரணதயா ஏவ தத்தம் இதம்னுடுற. ஓகேயா? அதனால நிஸ்வாச சம்பர்க்கஸ்ய பஹலத்வ ஹேதோஹோ, அந்த நிஸ்வாசம் பெருமூச்சுதான் உங்களுக்கு பஹலஹா பெருத்ததாக ஆகிவிட்டது காற்று அப்படிங்கிறதுக்கு அது ஹேதுவா இருக்கு. சரியா? அதனால அததான் வந்து நம்ம எடுத்துக்கணும் வியஞ்சகமாக, பிகாஸ் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தட். சோ வியாக்கியாதா வந்து இஸ் நாட் ஈவன் டச்ட் தட் உத்பிரேக்ஷா பார்ட் அட் ஆல். சோ அப்படியே அது உத்பிரேக்ஷா பார்ட் இருந்தா கூட, அந்த உத்பிரேக்ஷாலேருந்து நமக்கு ஒரு சுங்கார பாவம் ஏற்பட்டா கூட, தட் இஸ்
நாட் ரெலவென்ட் டு திஸ் எக்ஸாம்பிள். சரியா அப்படின்னு எடுத்து அத்ர வஸ்துனா அடுத்தது இல்லையா, சாரி அத்ர நிஸ்வாசைஹி பிராப்த ஐஸ்வர்யாஹ வாயவஹ கிம் கிம் ந குர்வந்தி இதி வஸ்துனா வஸ்து வியஜ்யதே. நெக்ஸ்ட் வந்து வஸ்துனா அலங்காரஹ எப்படி சகி விரச்சய மானஸ்ய மம தீரத்வேன ஆஸ்வாசம் பிரியதர்ஷன விஸ்ருங்கலக்ஷணே சஹசா இதி தேன அபஸ்ருதம். ஒரு பெண்ணிட்ட வந்து நாயிகா சொல்றா, நான் வந்து என்னுடைய கோபத்தை முன்னாடி வந்து நாயகனோட இந்த எபிசோடு நடந்திருக்கு, அத பத்தி வந்து நாய் சகிட்ட நாயிகா சொல்றா. இத அவ எப்படி சொல்றா, அப்ப சொல்றச்சேங்கிறது வந்த உடனேயே பக்திரு நிபத்தம்னுட்டு வந்துருது இங்க. அதனால கவியினுடைய ஒரு இது, கவி இமேஜினேஷன்ல வக்தா சொல்லக்கூடியது. சோ சஹே சகி, நான் என்ன பண்ணேன்னா தீரத்வேன மம ஆஸ்வாசம் மானசிய ஆஸ்வாசம் கிருத்வா விரச்சைய, ஒரு ஒரு தைரியத்தை கையாண்டு என் கோபத்தை வந்து போக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி தைரியமா நான் வந்து என் கோபத்தை போக்கிண்டேன். அதே தைரியம் என்ன ஆயிடுதுன்னா அந்த பிரியன் பார்த்த மாத்திரத்துல அந்த தைரியமானது விலகிடுத்து, குவிக்கா விலகிடுத்து அப்படிங்கிறான். சோ என்ன தைரியமா நீ கொடுத்த தைரியத்தினால, ஹே சகி நீ எனக்கு வந்து தைரியம் கொடுத்த, இல்ல இல்ல கோவப்படாத அவன் உங்ககிட்ட ஆசையாதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்தியோ இல்லையோ, அந்த தைரியத்தை நான் வந்து அப்படியே கையில புடிச்சுண்டு நான் வந்து என்னுடைய மானசிய ஆஸ்வாசம் கோபத்தை சமாதானம் செய்துவிட்டு விரச்செய்ய அந்த கோபத்துக்கு ஒரு சமாதானத்தை செய்வித்து என்ன பண்ணு, பிரிய தர்ஷன விஸ்ருங்க லக்ஷணே விஸ்ருங்கல க்ஷணே, பிரிய தர்ஷன பிரியனை பார்த்த மாத்திரத்துல விஸ்ருங்கல ஒரு அன்பெட்டர்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட்ல, அப்போ கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சீம் கோபம் வந்துருதுன்னா நம்மளால வந்து ஈஸியா ஒரு ஒரு ஃப்ரீடமோட என்ஜாய் பண்ண முடியாது. அந்த கோபம் நம்மளை தடுத்துட்டே இருக்கும். கோபம் வந்து இட் இல் புட் அஸ் இன் அ பாக்ஸ், இந்த கோபத்துக்குள்ள நம்ம கட்டுப்பட்டதாக ஆயிடுவோம். வேற அந்த பிரியனை பார்த்த உடனேயே ஒரு சந்தோஷம் ஏற்படுத்தி அந்த கோபம் போயிடுத்து, அந்த அவனை பிரியனை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் அந்த ஒரு மொமெண்ட்ல என்ன எடுத்து இந்த தைரியம் இருக்கணுமா இல்லையா, தைரியம் இருந்தாதானே நம்ம வந்து அவனை அப்ரோச் பண்ண முடியும் அந்த ஃப்ரீடமோட. ஆனா இந்த தைரியம் என்ன பண்ணிடுது, சஹசா இதி அபஸ்ருதம், சீக்கிரமா அது வந்து விலகிடுத்தோம். என்ன சடார்னு நீ உன் புத்திய மாத்தின்ட்ட இப்படி அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்துக்கு வந்து உடனே விலகிடுத்தான். இதுல அத்த வஸ்துனா அலங்காரம் என்னன்னா விபாவனா, அகிருதேபி பிரார்த்தனே பிரசன்னா இது விபாவனா அலங்காரா. சோ பிரியதர்ஷனஸ்ய சௌபாகிய பலம் தைரியேன சோடும் ந சக்கியதே இது உத்பிரேக்ஷாவா, அதுவும் இருக்கலாம். சோ உத்பிரேக்ஷா ஒரு அலங்காரம் தெரியறது, அல்லது விபாவன அலங்காரமும் தெரியறது. இங்க வஸ்து நமக்கு என்ன, பிரிய தர்ஷன விஸ்ருங்கல க்ஷணே தீரத்வேன அபஸ்ருதம் அப்படிங்கிற வாச்சியார்த்தம் நமக்கு. பிரியனை ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் பார்க்க வேண்டிய க்ஷணத்தில் தேன அபஸ்ருதம் அந்த தைரியமானது விலகிடுத்து என்னை விட்டுட்டு அப்படிங்கிற அந்த ஒரு வாச்சியார்த்தத்தினால அந்த தைரியம் விலகிறதுங்கிறது, தைரியம் போயிடுதுங்கிறது நமக்கு இங்க அலங்காரம்லாம் இல்லையே உத்பிரேக்ஷா இல்லையே, தைரியம் விலங்குறதுங்கிறதும் ஒரு வஸ்து தான். அது அந்த வஸ்துவினால் தெரியக்கூடிய அலங்காரம் என்ன, அவன் வந்து பெக் பண்ணி இல்ல நீ கோச்சுக்காத அப்படின்னு பிரார்த்தனையெல்லாம் இல்லாதையே இவ வந்து சந்தோஷம் அடைஞ்சுட்டாங்கிற ஒரு காரணம் வினா காரியம் வர்ணிச்சிருக்கிறதுனால ஆர் வியங்கியம் நமக்கு தெரியறதுங்கிறது விபாவன அலங்காரம் வியங்கியம் துவனி. அல்லது பிரியனை பார்த்த மாத்திரத்துல தைரியத்தினால அதுக்கு வந்து பொறுக்கவே இல்லை, இந்த பிரியன் மாத்திரம் எப்படி இவன்கிட்ட இருக்கா, அல்லது பிரியன் ரொம்பவே அழகா இருக்கான் நம்மலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த தைரியத்துக்கு வந்து பொறுமையே இல்லை இருக்கிறதுக்கு, அதை வந்து பொறுத்துக்க முடியல அப்படிங்கிற உத்பிரேக்ஷாவன்னா எடுத்துக்கலாம். புரியுறதா? சோ இது ரெண்டு அலங்காரமும் வெங்கியமா தெரியறதுன்னு சொல்றார்.
இது இல்ல, இத வந்து சங்கரம் வந்து தெரியறது இன்னும் சொல்லலாம், உத்ரேக்ஷா உத்ரேக்ஷாவா அல்லது விபாவனாவாங்கிற ஒரு சந்தேக சங்கரம் வந்து வியங்கியமா இருக்குன்னு சொல்லிக்கலாம். இல்ல ஏன்னா எது அங்காங்கி பாவம் சொல்ல முடியாது, இட் இஸ் நாட் டிபெண்டன்ட், இதுவா அதுவாங்கிற டவுட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த அலங்காரம் நமக்கு வியங்கியமா தெரியறது, இவன் பிரார்த்தனையே இல்லாத அவ வந்து சந்தோஷம் ஆயிட்டாளாங்கிறதா, இல்ல அவனுடைய அழக பார்த்து இதுக்கு வந்து பொறுத்துக்க முடியாது இது ஓடி போயிடுதுன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அந்த இடத்துல வந்து எந்த அலங்காரத்துக்கு ஒரு பிராதான்யம்னு தெரியல, அதனால சந்தேக சங்கரம் இங்க வந்து அலங்காரம் வெங்கியமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். வஸ்துனா அழகா இருக்குது. சகி விரஜய்ய மானசிய மம தீரத்வேன ஆஸ்வாசம் பிரிய தர்சன விசிருங்கல க்ஷணே சகசேதி தேன அபஸ்ருதம். இதோட இருக்கட்டுமா?